வெல்கம் டு எம்ஹெச் மேக் சேனல். ஆறாம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 1.1 மூணாவது சம் பாருங்கள். பின்வருவனவற்றிற்கு விடை அளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 1/7 மற்றும் 3/9 கூடுதல் காண்க. இப்போ ரெண்டு பின்னம் கொடுத்துட்டாங்க, அதனுடைய கூடுதலை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, எப்படி போடலாம்? 1/7 ப்ளஸ் 3/9. இப்போ பின்னங்களில் கூட்டல்லையும் கழித்தல்லையும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம கூட்ட முடியும். சரிங்களா, பெருக்கல் வகுத்தல் அடுத்தது பார்க்கலாம். அதில் வந்து பகுதிகள் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் கூட்டல்லையும் கழித்தல்லையும் பின்னங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டல்லையும் கழித்தல்லையும் பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா, அப்போனா ஒரே மாதிரி கொண்டு வரணும் நாம். அப்போனா 7/9 பெருக்கணும்னா 7 9 63. அதே மாதிரி இங்கே 7 பெருக்கணும்னா 9 7 63. ஸோ ரெண்டு ஒரே மாதிரி ஆயிருங்களா. இப்போ பகுதியை பெருக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற தொகுதியும் அதே நம்பரால் பெருக்கணும். அப்போ நான் இங்கே எதால் பெருக்கலாம், 7 பெருக்கிக்கலாம். இப்போ பாருங்க, 9 9 7 9 63 ப்ளஸ் 3 7 21 9 7 63. சரிங்களா, இப்போ பாருங்க ரெண்டு பகுதி என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு, ஒரே மாதிரி வந்துச்சு. அப்படின்னா ஒரே பகுதியாக போட்டுக்கலாம். மேலே இருக்கிற தொகுதியை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். இப்போ 9 21 கூட்டினா என்ன வரும், 30 30/63. இப்போ 30 63 எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 3 10 30 1 3 3 2 3 6 1 3 3. அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், 10/21. அப்படின்னா 1/7 3/9 நம்ம கூட்டினா நம்மளுக்கு வரக்கூடிய விடை 10/21. புரியுதுங்களா. இப்போ அடுத்தது இதில் ரெண்டாவது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 1/3 மற்றும் 4 1/6 கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது நம்மளுக்கு தகு பின்னம் கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 3 1/3 ப்ளஸ் 4 1/6 இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும். ஸோ கலப்பு பின்னமாக இருந்தால் ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றிக்கணும். அப்புறம் தகா பின்னம்னா எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிக்கணும். பெருக்கி வர விடையோட இந்த 1 நம்ம என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். சரிங்களா, அப்படின்னா 3 3 9 1 10. அப்படின்னா 10/3 10/3 ப்ளஸ் அதே மாதிரி இதுவும் கலப்பு பின்னமாக இருக்குது, மாற்றிக்கிறோம். 6 4 24 1 கூட்டினா 25/6. இப்போ பாருங்கள், பகுதி முன்னாடி போட்டு சம் மாதிரி வந்துச்சு, ஆனால் பகுதி ரெண்டு வேற வேறையாக இருக்குது. அப்படின்னா ஒரே மாதிரி கொண்டு வரணும். இப்போ பார்க்கலாம், இதையும் 6 பெருக்கிக்கலாம், இதை 3 பெருக்கினாலும் விடை வரும். அதோட எளிமையாக பார்த்தீங்கன்னா மூணாவது வாய்ப்பாட்டில் 6 வரும். இதுக்கு முன்னாடி சம் பார்த்தீங்கன்னா 7/9 பெருக்கணும். ஏன்னா 7வது வாய்ப்பாட்டில் 9 வராது, 9வது வாய்ப்பாட்டில் 7 வராது, அதனால தான் அடுத்தடுத்த நம்பரால் பெருக்கிக்கிட்டோம். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3வது வாய்ப்பாட்டில் 6 வரும். எத்தனை தடவை, 2 பெருக்கணும், 3 2 6. அப்படின் இங்கே 2 பெருக்கிட்டிங்கன்னா மேலே என்ன பண்ணணும், 2 பெருக்கணும். அப்புறம் என்ன வரும், 5 2 20 3 2 6 ப்ளஸ் இங்கே என்ன வரும், 25/6. இப்போ பகுதி ரெண்டு ஒரே மாதிரி வந்துச்சா, அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், பகுதி போட்டுட்டு 20 ப்ளஸ் 25. இப்போ 20 25 கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும், 45. இப்போ 45/6. இப்போ 45 6 வகுத்துக்கலாம், என்ன வரும், 7 6 42 மீதி 3. அப்போ நான் இங்கே வந்து இருக்கக்கூடிய ஈவ் வந்து இங்கே எழுதிக்கணும், மீதி வந்து 3, வகுப்பிடுமேன் வந்து 6. சரிங்களா, வகுப்புமேன் வந்து 6. இப்போ இது பண்ணிக்கலாம், 1 3 3 2 3 6. அப்படின்னா 7 1/2 தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா, இதிலே மூணாவது சம் பார்க்கலாம். பாருங்கள், மூணாவது சம் கொடுத்துருக்காங்க, சுருக்குக. 1 3/5 ப்ளஸ் 5 4/7 இது சுருக்குக தான். இப்போ என்னமா கொடுத்துருக்காங்க, கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க, தகா பின்னமாக மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம், அதே மாதிரி பெருக்கலாங்களா, 1 5 5 1 5 5 அஞ்சோட 3 கூட்டோம்னா 6 7 8. அப்படின்னா என்ன ஆன்சர் எழுதுவீங்க, 8/5 ப்ளஸ் அதே மாதிரி இது ரெண்டையும் பெருக்கலாமா, 7 5 35 35 4 கூட்டணும், 35 4 கூட்டினா 36 37 38 39 இதை கூட்டிக்கணும். அப்படின்னா 39/7. இப்போ பாருங்கள், பகுதி ரெண்டு வேறு வேறு மாதிரி இருக்கா,
ஆனால் இப்போ அஞ்சாவது வைப்பாட்டில் ஏழும் வராது, ஏழாவது வைப்பாட்டில் அஞ்சும் வராது. அப்படின்னா இங்கே ஏழால் பெருக்கினா மேலேயும் ஏழால் பெருக்கிறீங்க, அதே மாதிரி இங்கே அஞ்சால் பெருக்கிறீங்கன்னா இங்கேயும் அஞ்சால் பெருக்கிறீங்க. அப்புறம் என்ன வரும், 8 7 56 7 35 இங்கே போட்டுக்கலாம், 9 5 45 மீதி 4 5 3 15 நாளும் 19 சரிங்களா, 7 5 35. இப்போ நம்மளுக்கு தொகுதி பகுதி ரெண்டு ஒரே மாதிரி வந்துருச்சா, அப்படின்னா மேலே இருக்கிறது கூட்டிக்கலாமா, அப்படின்னா 56 + 195. இப்போ 195 56 கூட்டணும், கூட்டினாலும் வரும் 11 - 10 15 - 1 251. கீழே என்ன வந்துருச்சு, 35. இப்போ 251 35 வகுக்கலாங்களா, வகுத்தா 6 தான் போட முடியும். அப்படின்னா 6 5 30 மீதி 3 6 3 18 19 20 21. இப்போ நம்ம இது கழிக்கலாம், என்ன வரும், 1 பாருங்க. அடுத்து 7 கூட போடலாம், 251 35 7 போடலாம், 7 போட்டால் 7 5 35 மீதி 3 7 3 21 22 21 24 7 அடங்கும் சரிங்களா. 6 போட்டாச்சு ஃபர்ஸ்ட், அது தப்பு, 7 தான். 7 35 245. இப்போ இதை கழிச்சிக்கலாங்களா, இங்கே 1 5 போகாது, இங்கே கடை வாங்குற, இங்கே 4 இங்கே 11 6. அப்புறம் இது எப்படி எழுதலாம், மேலே இருக்கிற ஈ ஃபஸ்ட் எழுதணுங்களா, அப்படின்னா 7 6 35. அப்படின்னா இது ரெண்டு எண்களை கூட்டுனா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் 7 6 35. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.